ஸோ ஓகே கேஸ் இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இன்றைக்கி நம்ம க்ளீனான சூப்பரான ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இது உங்களுக்கு நல்ல ஒரு அக்வென்ஸை கொடுக்குதுங்க ப்ரோ. என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லி தரப்போறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ நீங்கள் வந்து கேட்குதா ஆடி கேட்குதா கிளியரா? ஸோ ஓகே கிளியர் ஓகே ப்ரோ. ஸோ நிறைய பேர் என்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க ப்ரோ நீ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி சொல்கிறீங்க என்ன ஸ்ட்ராட்டஜி ப்ரோ நான் யூஸ் பண்ணட்டும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்ன போயிட்டு இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ நீங்கள் விஷயத்தை கற்றுக்கோங்க. விஷயத்தை கற்றுக்கிட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கும் அதை யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ. ஏன்னா ப்ரோ நிறையா ஸ்ட்ராட்டஜி ப்ராஃபிட்டபிளாக இருக்குங்க. நீங்கள் இண்டிகேட்டர் மொத்தமே தப்புன்னு சொல்லாதீங்க. ஸோ நிறைய நம்ம ப்ரைஸேஷன் கூட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டபிளான ஒரு இண்டிகேட்டராக இருக்குங்க. ஓகே ப்ரைஸேஷன் ஓப்பன் டஸ் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிளான ஒரு இண்டிகேட்டர் நல்லா இருக்குது. ஓகே ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் டிசிப்ளினாக நீங்கள் ஃபாலோ பண்ணி பண்ணாலே போதும் எமோஷனல் கண்ட்ரோல் இல்லாமல். ஓகேவா? ஸோ ஓகே நான் இண்டிகேட்டர் என்ன ப்ரோ என்ன விஷயம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு சூப்பரான விஷயம் ப்ரோ. இது வந்து உங்களுக்கு ஒரு ஃபேக்கான ஒரு சிக்னல் கிடைக்காது. இது வந்து ஸ்கேப்பிங்க்கு சூப்பராக ஒர்க் ஆக போகுது. என்னது சூப்பராக ஒர்க் ஆக போகுது. இது உங்களது அமௌண்ட்டை கண்டிப்பாக ப்ரோ நீங்கள் ஒரு நாளைக்கு 1-2 தேர் தான் கொடுக்குது ப்ரோ. இதில் வந்து ஒரு நாளைக்கு என்னது 1-2 தேர் தான் கொடுக்குது. அதுவே நல்லா ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்குது. ஓகே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜியை பேக் டெஸ்ட் பண்ணாலே போகிறோம். இது நம்ம என்ன ஃபெசிலிஸ்ட் ப்ரோ 5 பாயிண்ட் டெஸ்ட் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் 20 பாயிண்ட்ஸ் டார்கெட் அசார்ட்டாக கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ப்ரோ இங்கே உங்களுக்கு அவங்க என்ன பண்ணுங்க சப்போர்ட் அண்ட் எசன்ஸே கொடுத்துட்றாங்க. என்னப்பாங்க இதுதான் வந்து என்னது ரெசிஸ்டன்ஸு. ஸோ இதுதான் என்னது சப்போர்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நடுவு இயக்கத்தை போய் என்னதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதே வந்து க்ளீனாக ஒர்க் ஆகுது. இதே வச்சு அவங்க அவங்க சொல்லிடுறாங்க எங்கே பை பண்ணணும் எங்கே நீங்கள் சர்வ் பண்ணணும் அப்படின்னு. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் எங்கே ப்ரோ என்ட்ரி இருக்கணும் எப்படி என்ட்ரி இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ ஓகே ப்ரோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கோடு இருக்குது ப்ரோ கரெக்டாக. ஒன்று வந்து ஒயர் கலர் கோடு இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன கலர் கோடு இருக்குது எல்லோ கலர் கோடு இருக்குது கரெக்டாக. ஸோ இது என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ இங்கே நீங்கள் என்ன ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டை பார்க்குறீங்க. மார்க்கெட்டை பார்த்து இங்கே பாருங்க நடுவு இந்த க்ரீன் கலர் ஆக்கிறது ப்ரைவேட் ப்ரோ. இது வந்து சப்போர்ட் 1 சப்போர்ட் 2 சப்போர்ட் 3 ப்ரோ. அதேமாதிரி மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 ரெசிஸ்டன்ஸ் 2 ரெசிஸ்டன்ஸ் 3 ப்ரோ. ஓகேவா? ஸோ இந்த நடுவு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா க்ரீன் கலையாக இருக்கையா, இது வந்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைவேட் முக்கியமான பார்ட். ஓகேவா? ஸோ ஓகே ப்ரோ என்ன ப்ரோ விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரோ என்ன பண்ணுங்க அப்போ இது என்ன ப்ரோ நடுவு என்ன க்ரீன் கலர் இருக்கையாக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு மார்க்கெட் இதுக்கு மேலே டவுன் தண்டு இதுக்கு மேலே அப் தண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டிகேட்டர். ஓகேவா ப்ரோ? இது உங்களுக்கு க்ளீனாக ஒர்க் ஆகுது. ஸோ எப்படி ப்ரோ என்ட்ரி இருக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான விஷயம்னா ப்ரோ. ஓகே அதாவது என்ன பண்ணுங்க இந்த 2 கோடிக்கும் மார்க்கெட் மேலே போகும்போது கால் பை பண்ணுறீங்க. ஓகேவா? ஐ மீன்ஸ் வந்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இருக்கிற கோடும் மேலே இருக்கிற கோடும் மேலே ஆக்கணும் வாயிருக்கிற கோடிக்கு மார்க்கெட் மேலே இருந்துச்சா நீங்கள் கால் பை பண்ணுறீங்க. அதுவே என்ன பாங்க அதுவே இங்கே வந்து பாங்க இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அதாவது என்ன பாங்க சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட் இதுக்கு மேலே போகும்போது கால் மார்க்கெட் அதாவது இந்த 2 கோடும் மார்க்கெட் மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே 2 கோடி கீழே மார்க்கெட் இருந்துச்சுனா மார்க்கெட் கீழே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இந்த புட்டை பை பண்ணோம் இங்கே காரை பை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாங்க ப்ரோ. ஓகேவா? ஸோ ரைட் ப்ரோ எயிட் போடுறாங்க எயிட் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் டவுட்ஸ்னா நீங்கள் கேட்கலாம் கேளுங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன் மார்க்கெட் ஆன் பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ நம்ம எண்ட்ரி எங்கே ப்ரோ எடுக்கணும் ப்ரோ? நம்ம பண்ண பார்ட்னர் ஸ்கேப்பிங் புரியுதா? நம்ம எண்ட்ரி எங்கே ப்ரோ எடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம எண்ட்ரி எங்கே ப்ரோ எடுக்க போகிறோம் சிம்பிளான விஷயம்னா எங்கே ப்ரோ எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கோட்டுக்கு மேலே. ஓகேவா? மார்க்கெட் எங்கே அது இந்த கோட்டுக்கு மேலே தானே போகுது. ஸோ ஆனால் நம்ம என்ன பண்ணால் இந்த கோட்டுக்கு மேலே எடுக்கிறோம் ப்ரோ. ப்ரோ நமக்கு தேவை 15 பாயிண்ட்ஸ் ப்ரோ. ஃபஸ்ட்டு டார்கெட் 15 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ப்ரோ. ஓகேவா ப்ரோ? ஒரு வருடம் மார்க்கெட்டை அதாவது இந்த எல்லோக்கார கோடும் மேலே எல்லோக்கார கோடு ஒயர்க்கார எல்லோக்கார கோட்டுக்கு மேலே ஒயர்க்கார கோடு இருந்து அதுக்கு மேலே நீங்கள் காப்பணும். இங்கே எனக்கு 15 பாயிண்ட் டார்கெட் ஹிட்டு ப்ரோ. அதேமாதிரி இங்கேயும் பாருங்க இங்கேயும் எனக்கு டார்கெட் ஹிட்டு ப்ரோ. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து 5 பாயிண்ட்டு எஸ்ஐ 18 பாயிண்ட்டு ஜஸ்ட்டு 5 பாயிண்ட் எஸ்ஐ ஆசோ. நம்ம இந்த மணி எடுக்க போகிறோம். ஸோ ஆனால் நமக்கு பிரச்சனை கிடையாது. என்ன பண்ண போகிறோம் இந்த மணியை தான் எடுக்க போகிறோம் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே ஸோ நம்ம என்ன பண்ணால் எப்போ காரை பை பண்ணுறோம் நமக்கு ப்ராஃபிட். இப்போ புட்டு எங்கே ப்ரோ பை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பாங்க ப்ரோ புட்டு எங்கே நம்ம பை பண்ணணும் இந்த ஏனை இந்த 2 கோடி டவுன் வருது ஏன் அப்போ நம்ம எங்கே பை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே பாங்க இங்கே போய் புட்டு பை ப்ரோ.
சூப்பரான ஆன்சர் ப்ரோ. க்ளீனாக ஒர்க் ஆகுது ப்ரோ ஸ்ட்ராட்டஜி. ஓகே இப்போ அடுத்த நாள் வாங்க, இப்போ அடுத்த நாள் பாருங்கள் ப்ரோ. இந்தப்பாங்க இந்த யைனியை பட்டுச்சு நான் புட்டு பை பண்ணியிருப்பேன். இந்த யைனியை இந்த கேண்டு இந்த யைனியை பண்ணிச்சுன்னா அப்படியே இங்கே புட்டு பைப்பேன் பை பண்ணியிருப்பேன். பட் பறைய அப்படியே இங்கே வாங்க. இங்கேப்பாங்க ப்ரோ இந்த கோட்டுக்கு மேலே இந்த கோட்டுக்கு மேலே மார்க்கெட் போது இது உடைக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு மேலே கால். ஸோ அந்த சப்போர்ட்டை அந்த நடுவில் அந்த கோடு இருக்குதுயா ப்ரோ, என்ன கோடு இந்த சப்போர்ட்டை செஞ்சு அது இரேட் ஆகும். ஆனால் இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும், என்னது இதுவும் நீங்கள் பார்த்துக்கணும். இது என்னது சப்போர்ட் ஒன் சப்போர்ட் டூ சப்போர்ட் த்ரீ. இப்போ மார்க்கு என்ன ஆகுது என்னப்பாங்க சப்போர்ட் டூக்கு மேலே போயிடு. ஸோ நீங்கள் எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்க இந்த கேண்டுக்கு மேலே இருக்கிறீங்க ப்ரோ. 5 சார் 15 பாயிண்ட் ஸ்டாக் ஆகுது ப்ரோ, 99% அக்கௌண்ட்ஸ் தருது ப்ரோ. இந்த இண்டிகேட்டர் நீங்கள் வந்து க்ளீனாக உங்கள் ப்ராஃபிட் பண்ண உதவும். இப்போ பாங்க ப்ரோ இங்கே வந்து பாங்க ஒயர் கார் கோடு இருக்குது. ஸோ எல்லோ கார் கோடும் மேலே இருக்குது. நீ எங்கே ப்ரோ பை பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேண்டல் ஹை ப்ரோ, எங்கே இந்த கேண்டல் ஹை நம்ம போய் பை பண்ணுறோம். ஓகேவா, ஒன்றும் முக்கியமான விஷயம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் இருக்கா ரெசிடென்ஸ் இருக்கா கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலும் போட்டு பை பண்ணிக்கலாங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ரெசிடென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுங்க இந்த கேண்டக் ஹைக்கு மேலே வச்சுக்கலாமே. ஓகே ஸோ இங்கே போய் புட்டு பை கார் பை பண்ணுறோம் ப்ரோ. ப்ரோ 5 15 ஆகுது ப்ரோ, ஈஸியாக ஒர்க் ஆகுது ப்ரோ. ஒரு ஏதாவது மார்க்கெட் அது உடைக்கும் போது உங்கள் மூமெண்ட் தருது. இப்போ இங்கே வந்து பாங்க ப்ரோ, என்னப்பாங்க இந்த கீயை போயினா புட்டு பை பண்ணிப்பீங்க மார்க்கெட் போய புட்டு. ஓகேவா, இந்த கீயை மார்க்கெட் போயிருந்தால் புட்டு பை பண்ணிப்பீங்க மார்க்கெட் போய அப்படியே இங்கே வாங்க. இங்கே பாங்க ப்ரோ, ப்ரோ தெரியுதா டோப்பாங்க ஒயர்க்கார் கோடுக்கு ஒயர்க்கார் கோடு அதுக்கு மேலே எங்கேயோ கார் கோடு. அப்போ இந்த கேண்டலுக்கு ஹையாக போய் நம்ம கால் எடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ. ஜஸ்ட்டு 5 ரசர் ப்ரோ, 5 ரசர் 15 பாயிண்ட்ஸ் டார்கெட் போட்டிங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராஃபிட். இப்போ பாங்க ப்ரோ என்னப்பாங்க ஒயர்க்கார் கோடு எங்கேயோ கார் கோடு அது ரெண்டு கீழே மார்க்கெட் வந்து. அப்போ நான் என்ன பண்ணுறேன் இங்கே போய் புட்டை பை பண்ணுறேன் ப்ரோ. எங்கே இங்கே இந்த கேண்டையோட புட்டு நான் பை பண்ணுறேன் ப்ரோ. ப்ரோ சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த ஸ்ட்ராட்டஜி. அதேமாதிரி தான் டோப்பாங்க ப்ரோ, டிபியும் பாருங்கள் வயற்கார் கோடு எங்கே கோரிக்கையை மார்க்கெட். ஸோ நான் என்ன பண்ணேன் திருப்பி இங்கே போய் நான் புட்டு பை பண்ணுறேன் இந்த கேண்டல் யோகை 5 ரசை போட்டு. இப்போ பாங்க ப்ரோ வந்து பாங்க வயற்கார் கோட்டுக்கு மேலே வயற்கார் கோட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது, எழுக்கார் கோட்டுக்கு மார்க்கெட் மேலே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அது கூட நடுவில் இந்த ப்ளூ கலர் ரெசிடென்ஸ் கோருக்கு. ஸோ அங்கே போய் நான் போய் இங்கே போய் புட்டு கார் பை பண்ணுறேன் ப்ரோ. சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டான ஒரு மெத்தட் ப்ரோ அது. ஓகே 15 டார்கெட். ஓகேவா, கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி ரிசல்ட் எப்படி இருக்கு நீங்கள் சொல்லுங்கள். 5 சார் ப்ரோ, க்ளீனாக ஒர்க் ஆகுது ப்ரோ. ப்ரோ நான் சொல்கிற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியும் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது ப்ரோ. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ரிசல்ட் இருக்காது பாருங்கள். நான் ஏன் உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் சொல்கிறேன்னா விஷயத்தை கற்றுவாங்க. சின்ன சின்ன விஷயம் சின்ன சின்ன ரசத்தை உங்களுக்கு கண்டா கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே உங்களுக்கு கொடுக்கும். இங்கே வந்து பாங்க ப்ரோ, இங்கே பாங்க வயற்கார் கோடு எழுக்கார் கோடு கீழே மார்க்கெட். நான் என்ன பண்ணேன் எப்போ புட்டு பை பண்ணுறேன் எங்கே இங்கே கிளியரா. சூப்பரான ஒரு ப்ராஃபிட் ப்ரோ, ஜஸ்ட்டு 5 ரசர் போட்டு போயிட்டே பண்ணணும் ப்ரோ. வந்து டிபி இந்த மஞ்சக்காய் கோடு மார்க்கெட் படுது ப்ரோ, கரெக்டாக மஞ்சக்காய் கோடு படுது. நான் போய் இங்கே புட்டு பை பண்ணுறேன். தாராளமாக நீங்கள் பண்ணலாம், தாராளமாக நீங்கள் பண்ணலாம். டிபியும் பாங்க ப்ரோ, ப்ரோ நல்லா பாங்க இங்கே வந்து எழுக்கார் கோடா. ஸோ இங்கே வந்து எழுக்கார் கோடு ப்ரோ. ஃபஸ்ட்டு டேட் எப்போவுமே நான் சொன்னேன் வச்சு ஃபஸ்ட்டு டேட் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க டேசண்ட்டாக ஓகே போடும் அப்படின்னு மூவ் பண்ணிடுங்க. ஓகேவா, இப்போ இங்கே வந்து பாங்க ப்ரோ, வயற்கார் கோடு எழுக்கார் கோடுக்கு மாதிரி தான் மார்க்கெட் இருக்குது. ஓகே நான் என்ன பண்ணுறேன் இங்கே போய் காரை பை பண்ணுறேன். எங்கே இந்த கேண்டு ஹையை பை பண்ணுறேன் ப்ரோ. எனக்கு ஸ்டாப்லாஸ் இட்டு ப்ரோ, பிரச்சனையே கிடையாது எனக்கு 5 இட்டு. நான் என்ன பண்ணுறேன் என்னப்பாங்க இங்கேயும் போயிடா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இங்கே வாங்க இந்த கேண்டு ஹையை போய் அனுப்ப ப்ரோ. இந்த கேண்டு ஹை ஓகே, ஜஸ்ட்டு 5 போட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஓகே இந்த கேண்டல் ஹையை நான் போய் எடுப்பேன் ப்ரோ. ஸோ எனக்கு டிபி எஸ்ஐ இட்டாது. ஓகே நான் அவாய்ட் பண்ணுறேன். ஓகே எனக்கு 2 எனக்கு எஸ்ஐ இட்டேன். 250 தான் இட்டேன். நமக்கு வந்து பெருசாக இட்டாக போகிறதையா நீங்கள் நினச்சிங்கன்னா தோப்பாங்க மஞ்சக்காய் இந்த மஞ்சக்காய் கூட இங்கே புட்டு இங்கே நீங்கள் காரை பை பண்ணி புட்டை பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணிட்டுருப்பீங்க. கரெக்டாக இந்த கேண்டையை ப்ராஃபிட் பண்ணிட்டுருப்பீங்க 15. ஸோ ஃபஸ்ட்டு டே ப்ராஃபிட் பண்ணியா தயவு செஞ்சு க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுங்க. உட்காந்து டெய்லியும் ட்ரேட் பண்ணணும் நிறையா பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த கேண்டல் யோகை நான் புட்டு பை பண்ணுவேன். இந்த கேண்டல் யோகை ப்ரோ செம்மட்டியாக ஒர்க் ஆகுது ப்ரோ இந்த ஸ்ட்ராட்டஜி. ஓகே இன்னப்பாங்க
மார்க்கெட்டு ஏழுக்கோடிக்கையோ வயர்க்காரு. ஸோ மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட். ஸோ அந்த கேண்டலோ நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறீங்க. இது வரைக்கும் நான் காமிச்ச தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது. கிளியரா? ஆமாண்ணே. ஸோ உங்களுக்கு டவுட் என்னக்கா? டவுட்னா பார்த்துட்டு அண்ட கேளுங்க. ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பாருங்க, மார்க்கெட் பாருங்க ப்ரோ. இங்கேயும் மேலே இங்கேயும் மேலே. இந்த கேண்டல் ஹை அப்போ இருக்கும், பட் ரெட்கார் கேண்டல் விட்டுருங்க. ஆனால் இங்கே பாருங்க டவுனு, மார்க்கெட் டவுன் வருது. இந்த கேண்டல் லோ நான் போய் பிடிச்சிருக்க எனக்கு ப்ராஃபிட் ப்ரோ. ஓகேவா? இங்கே போய் நான் ப்ராஃபிட் எடுக்க ப்ராஃபிட். சிம்பிளான ஒரு ஸ்ட்ராட்டஜி ப்ரோ. என்ன இண்டிகேட்டர் ப்ரோ அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வாங்க. VWAPMB. ஓகே. செட்டிங்ஸ் நான் ஃப்ரீயாக நான் வீடியோ நான் பாருங்கள். செட்டிங்ஸ் பாருங்கள். VWAP வேப். ஓகேவா? அதுக்கப்புறம் MVWAP. ஓகேவா? ஸோ இங்கே வாங்க ப்ரோ. இதுதான் ப்ரோ இண்டிகேட்டர். ஓகே. எது இண்டிகேட்டர்? இதுதான் இண்டிகேட்டர். க்ளீனா? சூப்பராக ஒர்க் ஆகுது இந்த இண்டிகேட்டர். இது உயர்ந்த செட்டிங்ஸ் நான் போய் மாற்றணுமா ப்ரோ? செட்டிங்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, செட்டிங்ஸ் இங்கே வாங்க. இங்கே வந்து என்ன போய் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையா, செட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையா. ஓகேவா? செட்டிங்ஸ் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையா, அப்படியே விற்றுடுங்க. ஒன்று அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான் ப்ரோ. இப்போது ஏ மார்க்கெட் என்ன இருக்குது? நேற்று நான் 220 போட்டிருந்தேன், அதுக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துச்சு. நிறையா பண்ணுற சொல்லியிருந்தீங்க. கரெக்டா? ஸோ அது க்ளீனாக ஒர்க் ஆகுது ப்ரோ. ப்ரோ உங்கள் கையில் தான் ப்ரோ இருக்க விஷயம். நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நிறையா விஷயம் உங்களால் கற்றுக்க முடியும். ஓகே. இப்போ பாங்க, மார்க்கெட் பாங்க. நான் காய இந்த ட்ரேட் பாங்க. ஸோ நம்ம எடுத்துடணும். இங்கே வந்துப்பாங்க மார்க்கெட் இதுக்கு மேலே. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே போய் காரை பை பண்ணிட்டேன். ஒரு 5 எனக்கு எஸ் ஐட் ஆச்சு. பவாயே நான் திருப்பியும் போயிட்டு இங்கே பை பண்ணினேன், எனக்கு ஆஃபிட். கரெக்டாக? க்ளீனான விஷயம். ஸோ இப்போ இது கீழே மார்க்கெட் அம்மா நான் புட்டை பை பண்ணுவேன். சிம்பிளான ஒரு விஷயம் தான் ப்ரோ. இது நீங்கள் நல்லா ஒரு பேக் டெஸ்ட் பண்ணுங்கள். நல்லா பேக் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? ரைட். ஓகேவா? தேங்க்யூ.